Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க தானே? குட். இன்னைக்கு நம்ம ஹிந்தி எபிசோடில் பார்க்க போகிறது, போன எபிசோட்லேயே பார்த்தோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது வெர்போட ரஹா ரஹே ரஹி அது சேர்த்து ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வருதோ அது கூட ரஹா ரஹே சேர்த்து தா தேத்தி போட்டால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ ஒரு எக்ஸசைஸில் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள், படிங்க. கல் மைதான் மேம் லடுக்கே கியா கர் ரஹேத்தே, நேற்று மைதானத்தில் சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கர்த்தேத்தேனா செய்தார்கள், கர் ரஹேத்தேனா செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த கொண்டுன்னு வருது, அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். இது கேள்வி, பதில் என்ன கொடுத்துருக்காங்க? கேள், கேள்னு விளையாடுறது. கல் மைதான் மேம் லடுக்கே கேல் ரஹேத்தே, நேற்று மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடி கொண்டே இருந்தார்கள். இது க்வெஸ்சன், இது ஆன்சர். கல் சபேரே லீலா கியா கர் ரஹி தி, நேற்று காலையில் லீலா என்ன செய்து கொண்டிருந்தாள்? பெண்பால் வந்ததுனால ரஹித்தி, கா பாட்டு. கல் சபேரே லீலா கா ரஹித்தி, நேற்று காலையில் லீலா பாடிக்கொண்டு இருந்தாள். ஆ பாசார் மே கியா கரீத் ரஹேத்தே, நீங்கள் கடைத்தெருவில் என்ன வாங்கி கொண்டிருந்தீர்கள்? ஆப் வந்ததுனால தே ரஹேத்தே, ரெஸ்பெக்டட் வேர்ட், அதனால் ரஹேத்தே. நீங்கள் கடைத்தெருவில் என்ன வாங்கி கொண்டிருந்தீர்கள்? அதுக்கு என்ன பதில்? நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னா பதில் என்ன வரணும்? நான் மை பாசார் மே காகஸ் கரீத் ரஹத்தா, நான் கடைத்தெருவில் பேப்பர் வாங்கி கொண்டு இருந்தேன், காகிதம் வாங்கி கொண்டிருந்தேன். கல் ஷாம் கோ கோன் காடி சலா ரஹத்தா, நேற்று சாயந்தரம் யார் வண்டி ஓட்டி கொண்டிருந்தார்கள்? நௌக்கர், வேலைக்கார். கல் ஷாம் கோ நௌக்கர் காடி சலா ரஹத்தா, நேற்று மாலையில் வேலைக்காரன் வண்டி ஓட்டி கொண்டு இருந்தான். ஓகேவா? தும் ஃபக்கீர் கோ கியா தே ரஹேத்தே, நீங்கள் ஃபக்கீருக்கு என்ன கொடுத்து கொண்டிருந்தீர்கள்? சாவல், சாவல்னா அரிசி. மைம் ஃபக்கீர் கோ சாவல் தே ரஹாத்தா, நான் ஃபக்கீருக்கு அரிசி கொடுத்து கொண்டு இருந்தேன். புரியுதுங்களா? தும்ஹாரி மா கல் தோபஹர் கோ கியா கர் ரஹி தீம், தீம் மா மரியாதைக்குரிய சொல், அதனால் புள்ளி. உன்னுடைய அம்மா நேற்று மத்தியானம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ரோட்டி பனா, ரொட்டி தயாரித்து கொண்டு. அப்போ மேரி மா கல் தோப்பகர் கோ ரோட்டி பனா ரஹித்தி, என்னுடைய அம்மா நேற்று மதியம் ரொட்டி செய்துண்டு இருந்தார்கள். ஓகே. நதிக்கு கினாரே தோபி கியா கர் ரஹத்தா, நதிக்கரையில் தோபி என்ன செய்து கொண்டிருந்தான்? கப்படே தோனா, துணி துவைத்து கொண்டிருந்தான். நதிக்கே கினாரே, கே கினாரானே கரையில், நதிக்கே கினாரே தோபி கப்படே தோ ரஹாத்தா, நதிக்கரையில் தோபி துணிகள் துவைத்து கொண்டிருந்தான். கச்சாமே கோன் ஷோர் மச்சாரஹி தீம், வகுப்பறையில் யார் சப்தம் போட்டு கொண்டிருந்தார்கள்? இது வந்து பெண்பார், அதனால் ரஹி தீம் வந்துச்சு. வகுப்பறையில் யார் சப்தம் போட்டுக்கொண்டே இருந்தார்கள்? கச்சா மேல் லடிக்கியா ஷோர் மச்சா ரஹித்திம், வகுப்பறையில் சிறுமிகள், லடிக்கியா சிறுமிகள், ஷோர் மச்சா ரஹித்தி, சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார்கள்.
नौकर मालिक से क्या मांग रहा था? रुपये வேலைக்காரன் எஜமானனிடம் என்ன கேட்டுக்கொண்டிருந்தான்? நௌக்கர் மாலிக் சே ருப்பையா மாங் ரஹாத்தா? வேலைக்காரன் எஜமானனிடம் பணம் கேட்டுக்கொண்டு இருந்தான். தும் உன்கோ திக்கர் கியா கர் ரஹே தே? நீங்கள் அவரை பார்த்து என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன செய்றாங்க? ஹன்ஸ் சிரித்து, மைம் உன்கோ திக்க ஹன்ஸ் ரகத்தா, நான் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தேன். இது இந்த ரஹா ரஹே கண்டினியூஸ் டென்ஷனுடைய ஒரு அபியாசம் கொஸ்டர். அது நீங்கள் எழுதி பாருங்கள், கொஸ்டன் எழுதி ஆன்சர் எழுதி பாருங்கள் நோட்டில். அப்போ உங்களுக்கு படித்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அடுத்த ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் இல்லாத பாஸ்ட் டென்ஸ் நாம் முதலே படிச்சிருக்கோம். எல்லா வேர்ல்ட்லேயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். மை ஆயா, சாதாரண இருந்த காலம், செய்யப்படும் பொருள் குன்றிய வினை, அதாவது வித்தவுட் ஆப்ஜெக்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், ஆப்ஜெக்ட் இல்லாத வேர்ப். மை ஆயா, ஐ கேம், நான் வந்தேன், வந்தேன் போனேன், இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை. ஹம் தௌடே, வி ரேன், நாங்கள் ஓடினோம். தும் கப் உட்டே, வென் டிட் யூ வேக் அப், நீ எப்பொழுது எழுந்தாய்? வே எக் ஹோட்டல் மே டஹரே, தே ஸ்டேட் இன் எ ஹோட்டல், அவர்கள் ஒரு விடுதியில் தங்கினார்கள். இதில் எல்லாமே ஆப்ஜெக்ட் கிடையாது. கமலா கல் ஆயி, ஆயா பெண்பால், கமலா வந்ததுனால ஆயி. கமலா கேம் எஸ்டடி, கமலா நேற்று வந்தாய். ஆ கப் ஷஹர் கயே, வென் டிட் யூ கோ டு டவுன், நீங்கள் எப்பொழுது பட்டணத்திற்கு போனீர்கள்? பட்டணம் நகரம் எது வேணால் சொல்லலாம். நீங்கள் எப்பொழுது போனீர்கள்? வா கியோ ஹன்சா, வை டிட் ஹி லாஃப், அவன் ஏன் சிரித்தான்? ஹம் கல் ராத் மே சிர்ஃப் தோ கண்டே சோயே, லாஸ்ட் நைட் வி ஸ்லெப்ட் ஒன்லி ஃபார் 2 hours, நாங்கள் நேற்று இரவு 2 மணி நேரம் மட்டும் தூங்கினோம். இது மாதிரி இந்த வெர்பெல்லாம் அப்படியே வெர்போட முடியுது வித்தவுட் ஆப்ஜெக்ட். இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒரு சில சொற்களை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இந்த பிளாங்க்ஸை ஃபில்அப் பண்ணணும். டஹ அப்படின்னா தங்கு, ஆ வா, போல் பேசு, கேல் விளையாடு, சோ தூங்கு, ஹன்ஸ் சிரி, ஜா போ, பஹூன் சென்றடைதல், லா பிரிங், நகா குளித்தல். இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் இந்த வேர்ப்ஸை வச்சு சென்டென்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. மைம் கல்கி சபா மே நஹீம் போலா, நான் நேற்றைய கூட்டத்தில் பேசவில்லை. நேற்றைய கூட்டத்தில் ராதா தோ பியாலே கரம் சாய் லாயி, ராதா 2 கோப்பை சூடான தேநீர் கொண்டு வந்தாள். ஆ மும்பை மே கஹா டஹரே, நீங்கள் மும்பையில் எங்கே தங்கினீர்கள்? ஹம் கல் ராத் கோ தே சே சோயே, நாங்கள் நேற்று இரவு நேரம் கழித்து தூங்கினோம். வர்க்கமே துக்கியோ ஹன்சே, வகுப்பில் எதற்காக சிரித்தாய்? கல் மைதான் மே லடுக்கே கேந்த் கேலே, நேற்று மைதானத்தில் சிறுவர்கள் பந்து விளையாடினார்கள். தும் கல்கத்தா கப் கயே, நீ கல்கத்தா எப்பொழுது சென்றாய்? ஃபர்ஸ்ட் டென்ஸ். கியா லலிதா கபி காவேரி மே நகாயி, என்ன லலிதா எப்பொழுதும் காவேரியில் குளிப்பாளா? மாதாஜி கல் சபேரே கி காடி சேயஹா ஆயீம், மாதாஜி நேற்று காலை வண்டியில் இங்கே வந்தார்கள். மாதாஜி பெண்பால் ரெஸ்பெக்ட், அதனால் ஆயீம் புள்ளி வைக்கணும்.
आज गाड़ी कितने बजे पहुंची, इंद्री वंडी எத்தனை மணிக்கு புறப்பட்டது. ஓகேவா? பகுஞ்சனா சென்றடைது, போய் சேர்ந்தது. பகுஞ்சி பிகாஸ் காடி வந்து பெண்பால், அதனால பகுஞ்சி. ஆஜ் கடி கித்தனை பஜ்ஜே பகுஞ்சி, இன்றைக்கு வண்டி எத்தனை மணிக்கு வந்தடைந்தது. இப்படி இறந்த காலத்திலேயே வித்தவுட் ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் எப்படி எழுதணும், படிக்கணும், பேசணும் அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமாக தெரிஞ்சுக்காங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸ் எப்படி பார்க்கணும், படிக்கணும், பேசணும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டில் தட், பை.